இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சமலை வைத்து குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி தம்ப்னெயில் பார்த்து தான் எல்லோரும் வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு எலுமிச்சமலை வைத்து கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாத அத்தனை நபர்களுக்குமே நிச்சயம் குழந்தை பாக்கியம் பிறக்கும். பொதுவாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு நாள் தான். என்னடா நாளை நாளில் எலுமிச்சமலை வைத்து குழந்தை பிறக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்க, ஏதோ மேஜிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கிய மேஜிக் நிச்சயமாக நடக்கும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் மிகவும் சிறப்பான ஆனி மாதத்துடைய 5வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை வந்து அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை எலுமிச்சமலை வைத்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதியானது வந்திருக்கு. ஸோ ஷஷ்டி திதி அப்படிங்கிறது முருக வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதி. அதுவும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல தேய்பிரையில் ஆணி மாதத்தில் வந்திருக்கு. ஸோ நாளைய இந்த ஆணி தேய்பிரை ஷஷ்டி திதியில் எலுமிச்சமலை மட்டும் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அத்தனை நபர்களுக்கும் நிச்சயம் குழந்தை பிறக்கும். அந்த ஒரு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எலுமிச்சமலை வைத்து நம்ம என்ன பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்துடலாம். நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது கர்ம வினையுடைய பலனாக, முன்ஜென்ம வினையுடைய பலனாக நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தை இல்லாமல் தவிக்கிறது. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும். ஸோ அந்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேரோட இதுலேயும் அந்தந்த கஷ்டம் நீங்கும். மெயினாக இந்த எலுமிச்சமலை வைத்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தான். சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே எல்லோரும் குசியாக நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். நாளை நாள் பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நான்வெஜ் நாளை நாள் சாப்பிடக்கூடாது. முழுக்க முழுக்க வழிபாடு மட்டுமே நாளை நாள் செய்யணும். ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் இந்த பூஜை செய்கிறதுனால வீடு வாசல், அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிட்டு இருந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜரை எல்லாமே வந்து A to Z க்ளீன் பண்ணிடணும். ஸோ க்ளீன் பண்ணி இந்த வழிபாடு வந்து நாளை தினம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் செய்து இந்த வழிபாடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது உத்தமம். ஸோ சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு நம்ம பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் வந்து பண்ணணும். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னு நீங்க தாராளமா வீட்டிலே பண்ணலாம், கோவிலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோவிலில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வீட்டில் பண்றதா இருந்தா கொஞ்சம் சிறப்பு. ஸோ காலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலைகள்லாம் பார்த்துட்டு இந்த பூஜை செய்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி மதிய வேளையில 6 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வாழை இலை கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு 2. ஸோ 2 வாழை இலை, அதுக்கப்புறம் வாழை இலையில வைக்கிறதுக்கு தேவையான உணவுகள், எச்சுப்படாத உணவுகள், இது எல்லாத்தையுமே வந்து 4:00 to 6:00 பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் ரெடி பண்ணணும். சரியா, மாலையில 4:30 வந்த பின்னாடி நாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் குளிக்கணும். ஸோ காலையில் குளித்தாலும் திரும்ப இன்னொரு டைம் குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு பூஜறையில் வந்து கணவன் வந்து அந்த 6 எலுமிச்சம்பழங்களை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2 கட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய சார்கள் எல்லாத்தையுமே ஒரு டம்ளாரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் பிழியணும். ஸோ அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சேர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்து திரி போட்டு விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றணும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6 எலுமிச்சம்பழம் வந்து இது பண்ணணும். அந்த 6 எலுமிச்சம்பழத்தில் 12 விளக்கு வரும். ஸோ 12 விளக்குகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணி அந்த 12 விளக்குகளையும் பூஜறையில் முருகன் படத்துக்கு முன்னாடி ஏற்றணும். ஸோ முருகன் படத்துக்கு முன்னாடி ஏற்றும்போது நம்ம பிழிஞ்ச அந்த எலுமிச்சம்பழ சாரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூஜறையில் வந்து முருகனுக்கு முன்னாடி வைக்கணும்.
அதுக்கப்புறம் விளக்கேத்தின உடனே ரெண்டு வாழை இலை வாங்க சொன்னல, அந்த வாழை இலைய முருகனுக்கு முன்னாடி வந்து போடணும். போட்டு முருகனுக்கு முன்னாடி நாம எச்சுப்படாத உணவு ரெடி பண்ணல, அது எல்லாத்தையுமே வந்து வைக்கணும். ஸோ வச்சுட்டு முருகனுக்கு பார்த்தீங்கன்னு தீப தூப ஆராதனை இப்போ காமிக்கணும். இந்த தீப தூப ஆராதனை காமிக்கும் போது முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் ஒளிபரப்பு செய்தாலும் பரவாயில்ல. ஸோ எப்படியாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தீப தூப ஆராதனை காமிக்கும் போது நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி முருகனுக்கு ஆராதனை காட்டணும். ஸோ ஆராதனையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 4:30 to 6:00 வந்து காட்டிடணும். படையல் கண்டிப்பாக 2 போடணும், 12 விளக்கு ஏற்றணும். ஸோ மெயினாக வீட்டில் முருகனுடைய அந்த பெயர் வந்து உச்சரித்தே ஆகணும். கந்தசஷ்டி கவசம் கூட உங்களால் சொல்ல முடியல பாட முடியல அப்படின்னா நீங்கள் முருகா போற்றி அப்படிங்கிறத அந்த பூஜை நேரத்தில் உச்சரிக்கணும். ஸோ உச்சரித்துட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலையில வைத்தீங்கள அந்த உணவுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும். இந்த பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி மட்டும்தான் சாப்பிட்ணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டம்ளரில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வைக்க சொல்லியிருந்தேன்ல, அந்த முருகனுக்கு முன்னாடி வைக்க சொன்ன அந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணி எல்லாமே நீங்களும் உங்கள் கூட யார் பூஜை செய்கிறாங்களோ கணவன் மனைவியாக யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்களும் நீங்களும் பாதி பாதியாக குடிச்சிடணும். அதில் இருக்கக்கூடிய கொட்டை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே போடாமல் அதையும் முழுகிடணும். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாங்க நாளை நாள் சஷ்டியில் நீங்கள் செய்யணும். இதை செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்னடா எலுமிச்சம்பழம் வைத்து இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறியே, என்னடா இது கதை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நிச்சயம் இது உண்மைதாங்க. இந்த ஒரு அதிசயம் ஒரு முருகன் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த முருகன் கோவிலுக்கு போய் நம்ம வருஷத்துக்கு அந்த இதுக்காக காத்திருக்க முடியாது. அதனால அவருடைய திதி வரக்கூடிய அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்தாலே நிச்சயமாக அவருடைய அருள் நம்மளுக்கு இதன் மூலியமாக கிடைக்கும். ஸோ எந்த கோவிலில் முருகன் இந்த அதிசயத்தை நடத்திருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது விழுப்புர் மாவட்டம் திருவெண்ணை நல்லூருக்கு அருகில் உள்ள ஒட்டனத்தில் கிராமத்தில் இரட்டை குன்று தொலைவிலிருந்து பார்த்தால் இந்த மயில் போல காட்சியளிக்கக்கூடிய குன்றின் மேல் அமைந்திருக்கிறது பழமை வாய்ந்த ரத்தனவேல் முருகனாலயம். இந்த ஆலயத்தில் கருவறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்பிலான வேல் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். வருட வருடம் இங்கு 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். இந்த 10 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் கருவறையில் இருக்கக்கூடிய வேலில் குத்தப்படக்கூடிய எலுமிச்சப்பழங்கள் பாதுகாத்து கடைசி வரி வைக்கப்படும். 10வது நாள் காவடி பூஜை முடிந்ததும் மறுநாள் இரவு அந்த குத்தி வைக்கப்பட்டு எடுக்க அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு ஏலம் விடப்படும். அன்று இரவு ஆலயத்தில் எடுமன் பூஜை நடத்தப்படும். பின்பு அந்த ஊர் நாட்டாமை ஆணி செருப்பின் மீது ஏறி நின்று முதல் எலுமிச்சம்பழத்திற்கான ஏலத்தை 1 ரூபாயில் தொடங்குவார். அப்படி தொடங்கக்கூடிய அந்த ஒரு எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட 20,000 வரை ஏலத்தில் எடுக்கப்படும். என்னடா ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இவ்வளவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ ஒரு வருடம் நடந்த ஏலத்தில் மட்டும் 10 எலுமிச்சம்பழங்களும் 68,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழங்களை ஏலம் எடுப்பவர்கள் இடுபனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமும் எலுமிச்சம்பழமும் வழங்கப்படும். அப்படி பிரசாதத்தை வழங்கப்படக்கூடிய அந்த இதை அங்கேயே உண்டு விட்டு அடுத்த நாள் காலை வீட்டில் பூஜை செய்து அந்த எலுமிச்சம்பழத்தை கொட்டையோடு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றதுனால புத்திர பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கு. ஸோ கடந்த வருடம் எலுமிச்சம்பழத்தை ஏலத்தில் எடுத்த பல தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாள்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த கோவிலுக்காக நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகிறது ரொம்ப கடினம். ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை நினச்சி அவருடைய திதியான நாளை நாள் இந்த வழிபாடு செய்தால் நிச்சயம் நமக்கு பரிகாரம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கோவிலில் போய் நம்ம முருக வழிபாடு செய்யறதுக்கு வீட்டில் முருகனுடைய போட்டோக்கு முன்னாடி வழிபாடு செய்தாலே நிச்சயம் பலன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த பரிகாரத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்கள், நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் இந்த கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தகவல்களை வந்து பார்த்து அவங்களும் நாளை நாள் இந்த வழிபாடு வந்து செய்து அவங்களும் குழந்தை பாக்கியத்தை பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
அதே போல் நாலு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடு நாளன்று வாரம் அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதெல்லாம் இருக்க தேவையில்லை, மாலையில் இந்த வழிபாடு மட்டும் செய்தாலே போதும். ஸோ இந்த வழிபாடு செய்துட்டு உங்களோட வேலைகளை வந்து எப்பயும் போல் பாருங்கள். வேற ஒரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.